அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பஅத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குதிபா அலைக்குமுல் கிதாலு வ ஹுவ குருஹுல் லகும் வ அஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லகும் வ அஸா அன் துஹிப்பு ஷையன் வ ஹுவ ஷர்ருல் லகும் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். சூரத்துல் பக்ராவுடைய 216வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தர்ஜுமா. போர் செய்தல் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்க உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இன்னும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்றவரை அல்லாஹு தஆலா போரை கடமையாக்கவில்லை. மதினாவிற்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா போரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கடமையாக்குகிறான். போர் செய்வது என்பது அரபிகள்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் இல்லாம இருந்துச்சு. இப்போ திடீர்னு அல்லாஹு தஆலா இந்த நீங்கள் வெறுப்பாக இருக்கின்ற போர் செய்வத வெறுத்தாங்க அரபிகள். அப்படி இருக்கின்ற அந்த நிலைமையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி போரை கடமையாக்கி இருக்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்வான், அசா அந்த கரவோ செய்யும் ஓ ஹைருலக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனா அல்லாஹு தஆலா அதில என்ன செய்வான், நிறைய ஹைறுகளை அல்லாஹு தஆலா உண்டாக்குவான். ஒரு சில விஷயங்களை நீங்கள் அதிகமாக பிரியப்படுவீர்கள், அல்லாஹு தஆலா அதில என்ன செய்வான், கெட்ட விஷயங்களை பித்னாக்களை முசீபத்துகளையும் அல்லாஹு தஆலா அந்த மூலமாக உங்களுக்கு நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகத்துல பின்னாடி இருந்து ரெண்டு பேரும், இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யாருனா குரானுடைய ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், குரான் விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் இந்த மாதிரி அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை கலாக்கதிரையில் எழுதி இருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு என்ன நடந்தாலும் சரி அது அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூல், இந்த விஷயம் குரான்ல எங்க இருக்குது யா ரசூலல்லாஹ், அதாவது கரஅத்துல் குரான், நான் குரானை படிச்சிருக்கிறேன், இந்த விஷயம் நீங்கள் சொன்ன இந்த மாதிரி என்ன நடந்தாலும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயம் குரான்ல எங்க இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள், அசா அந்த கரவு செய்யின், ஒரு விஷயத்தை நாம் வெறுப்போம் அது நமக்கு சிறந்ததாக அமையும். ஒரு விஷயத்தை நாம் பிரியப்படுவோம் அது என்ன செய்யும், நம்மளுக்கு முசீபத்தாக தீங்கான விஷயமாக அமையும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு எது நல்லது கெட்டது என்பதாக நமக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். அதனால அல்லாஹு தஆலா எதை நம் மீது கல்லா கதிராக விதியாக எழுதியிருக்கிறானோ அதை எப்படி என்ன செய்ய வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அசா அன் தக்ரஹு ஷய்யன், இந்த மாதிரி போர் செய்வதை நீங்கள் வெறுக்கிறீர்கள், வஹுவ ஹைருல் லக்கும், ஆனால் போர் செய்வதில் தான் உங்களுக்கு சொர்க்கமும் இருக்கின்றது, உங்களுக்கு வெற்றியும் இருக்கின்றது, ஏராளமான கனிமத் பொருளும் உங்களுக்கு இருக்கிறது. வாசா அன் துஹிபு ஷய்யன், அதே மாதிரி போர் செய்யாமல் வீடுகளில் அமர்வதை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுடைய எதிரி உங்கள் மீது பலம் வாய்ந்தவனாக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் சென்று போர் செய்வது, ஜிஹாது செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து யார சொல்லல்லாஹ் அய்யுல் அமாலி அஃலல், யார சொல்ல எந்த அமல் சிறந்த அமல் என்பதாக கேட்டுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 சஹாபிகள் இதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க. 10 சஹாபிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. யார சொல்ல ஈமானுக்கு அடுத்ததாக எந்த அமல் சிறந்த அமல் என்பதாக கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்வது ஈமானுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமல் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்குன்னா
அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக வேண்டி செல்கிறார். செல்லுகின்ற பொழுது அவருடைய காலில் புழுதி பட்டால் போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக வேண்டி கிளம்புறாரு. கிளம்புகின்ற வழியில் அவருடைய காலில் புழுதி பட்டால் கூட அல்லாஹால் அவர் மீது நரகத்தை ஹராமாக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய சாதாரண நாள், ஒரு சாதாரண மனிதன் அவனுடைய ஒரு நாள் என்பது முஜாஹித் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்யக்கூடிய நபருடைய நம்முடைய அந்த முஜாஹிதுடைய அதாவது போர் செய்யக்கூடிய அந்த நபருடைய ஒரு நாள் என்பது சாதாரண மனிதனுடைய 60 வருட அமலுக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஏராளமான சிறப்பு இருக்குது அல்லாஹ்வுடைய பாதையில சென்று போர் செய்யக்கூடியவருக்கு. அவர் போர் செய்வதற்காக வேண்டி வீட்டு வாசலை கடக்கின்ற பொழுது போர் செய்யறதுக்கு முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி கிளம்புகிறார். அவர் அந்த வீட்டினுடைய வாசலை கடக்கின்ற பொழுது அந்த வாசல் கதவுகளிலேயே அவருடைய பாவங்கள் அனைத்தும் என்ன செய்து கரைக்கப்பட்டு விடுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்யக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹால ஏராளமான சிறப்பு கொடுக்கிறான். 3 கண், அந்த கண்ணை நரகம் தீண்டாது. 3 விதமான தன்மைகளை சொல்லிவிட்டு இந்த 3 விதமான தன்மை எந்த கண்ணுக்கு இருக்கின்றதோ அந்த கண்ணை நரகம் தீண்டாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதல் கண் அல்லாஹ்வினுடைய பயத்தினால் தனிமையில் இருந்து அழுத கண், இந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது. 2வது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய குதிரையை போரினுடைய அந்த போர்க்களம் நோக்கி செலுத்தி அந்த கண். 3வது கண் அல்லாஹ்வினுடைய மகர மகாரின்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் என்ன செய்யணும், கோபம் கொள்ளக்கூடிய கண். பேராசரால் தப்பு செய்யறாரு, ஹராம செய்யறாருன்னு சொன்னால் அல்லது ஹராமான விஷயத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அந்த கண்ணையும் நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். போர் செய்யக்கூடிய அந்த நபர் போருக்காக வேண்டி கிளம்புறாரு. அந்த கிளம்பக்கூடிய நபர் எப்படின்னா நோன்பு வைத்த, இரவு முழுக்க நின்று வணங்கிய, அதே போன்று வாழ்நாள் முழுக்க இபாதத் செய்த அந்த நபருக்குண்டான நன்மை போர் செய்யக்கூடிய நபருக்கும் கிடைக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து சஹாபி பெண்மணி சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதுக்கு போயிருக்கிறார். யார சொல்ல, என்னுடைய கணவர் போர் செய்யறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கிளம்பி போயிட்டாரு, என்னால போர் செய்ய முடியாது, அதனால நான் என்ன செய்யறேன், அவருடைய அமலை நான் அடையவேன் என்பதற்காக வேண்டி பகல் முழுக்க நோன்பு வைக்கிறேன், முழுக்க முழுக்க இபாதத்து தொழுகை திக்ரு இது போன்ற இபாதத்துகளில் தான் என்னுடைய இரவும் பகலும் கழிகிறது. யார சொல்லலாம், என்னுடைய கணவர் போருக்கு போயிருக்கிறாரு, நான் வீட்டில் உட்காந்து அவருடைய அமலை அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஏன்னா பெண்கள் அந்த பலவீனமான பெண்மணி அந்த பெண்மணி. அப்ப அந்த சஹாபி பெண்மணி வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவருடைய அமலினுடைய நன்மையை நான் அடைய வேண்டும், அதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், 24 மணி நேரமும் முழுக்க முழுக்க இபாதத் பகல் ஃபுல்லா நோன்பு, இரவு முழுக்க வணக்கம், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய திலாவத் என்பதாக இப்படியே என்னுடைய வாழ்க்கையை கழிகிறது. யார சொல்ல, நான் அவரோட அந்தஸ்து அடைய முடியுமா, என்னுடைய கணவர் போருக்கு போயிட்டாரு, நான் இது போன்ற அமல்கள் செய்து என்னுடைய கணவரனுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபிட்ட அந்த சஹாபி பெண்மணி நாயகத்திடம் கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ எவ்வளவு அமல் செஞ்சாலும் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இப்படி நின்று பகல் முழுக்க நோன்பு வைத்து இரவு முழுக்க நின்று தொழுது 24 மணி நேரமும் அமலில் கழித்தாலும் கூட அந்த முஜாஹித் செய்த அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்ற போர் செய்கின்ற அந்த அமலில் 1/10 கூட உன்னால் எட்டிவிட முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணிக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த போருக்குன்னு வெளியே கிளப்பிட்டாருன்னு சொன்னா அவர் எடுத்து அவருடைய குதிரையை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹு தஆலா நன்மையை தருகிறான். அது மட்டுமல்ல, போருக்கென்று கிளம்பிவிட்டார் என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய பாதை சொர்க்கத்தின் பாதை என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய மனிதருக்கு மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளையும் அதிகமான கூலிகளையும் அல்லாஹு தஆலா தருகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், 3 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கிளம்பி வந்தா. 1, அந்த எதிரியை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். 2வது ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரணம், அதன் மூலமாக சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் 3வதாக எதிரிகளினுடைய கனிமத் பொருட்கள், கனிமத்னா போர்ல எதிரிகள் போட்டுட்டு ஓடுற பொருள்,
இந்த மூன்று பொருள்களில் ஒரு பொருள் நிச்சயமாக, இந்த மூன்று விஷயங்களில் ஒரு விஷயம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்யக்கூடிய அந்த நபருக்கு கிடைக்கும் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களாக. கண்ணியமிக்கல்லாம் நடிகார்களே, அல்லாவின் பாதையில் சென்று போர் செய்வது என்பது ஈமானுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிச்சிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா஖ிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைஹ். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله அலைக்கும்.